என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு பணம் இல்லை, நான் பணம்
அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு நல்லா தெரியும் அவங்க பர்ஸ்ல 10 10 10 ரூபாய் நோட்டா நிறைய நோட்டு இருந்ததை நான் பார்த்தேன். நிச்சயமா அவங்க பர்ஸ் தட்டும்போது நாங்க பக்கத்துல காலையில நின்றுட்டு இருந்தேன், நான் பார்த்துட்டேன். ஆனா அந்த டீச்சர் கொடுக்கல, 10 ரூபாய் அந்த அம்மா கேட்டுச்சு, கொடுக்கல. பிரியமானவரே, சாயங்காலம் நான் கேள்விப்படுறேன், இந்த அம்மா குழந்தையை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடி இருக்குது, பைசா கிடையாது பஸ் ஏறி போறதுக்கு. அந்த காலத்துல பஸ் ஏறி போறதுக்கு 50 பைசா, அதுக்கு பிறகு ஆட்டோல போகணும். அப்படியாவது அவங்க 10 ரூபா அந்த அம்மா கேட்டுச்சு, கொடுக்கல. ஆஸ்பத்திரி கிட்ட இந்த அம்மா ஓடி 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 போய் சேரும் போது குழந்தையை திரும்பி பார்த்துட்டு குழந்தை செத்து பயத்தவருக்கு பேடி, அந்த குழந்தைக்கு பேடி. அந்த குழந்தைய தீட்டு வந்தான். என் இருதை இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை நினைச்சு பார்க்கும்போது கடகடகடகடன்னு ஆடும். என் அருமையான வசதி படைச்சவங்களே, ஆண்டவர் உங்க கையில 10 பைசாவை போட்டிருக்காருனால்தான் ஏழை எனக்கு உதவி செய்யுங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யத்துல உனக்கு இடம் இருக்கும். நீ ஒருவேளை 1000 ரூபாய் எடுத்து போய் நீ பிரியாணி சாப்பிட்டு வந்தாலும் அது எவ்வளவு உங்க வயத்துல இருக்கும். ஏழைகளை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்யுங்க. பரலோக ராஜ்யத்துல நீ செய்யற தர்மம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும்.